எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தன். கத்தார்ல லுசைல் ஸ்டேடியத்துல பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல்ல மோத போறாங்க. எதிர்பார்த்த அந்த நாள் வரப்போகுது. ஃபேவரட் ஃபோர் லிஸ்ட்ல இந்த ரெண்டு டீமே இருந்தாங்க, அதே மாதிரி ஃபைனலுக்கும் வந்துட்டாங்க. மெஸ்ஸிக்காக ஒரு கோப்பையை அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு அர்ஜென்டினா ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரான்ஸ் மறுபடியும் இந்த கப் அடிக்கணும், ரீடெயின் பண்ணும் அப்படின்னு பிரான்ஸ் ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு கப்ல அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபிஃபா மென்ஸ் ரேங்கிங்ல பிரான்ஸ் 4வது இடத்துல இருக்காங்க. பிரேசிலோட ஒரு முக்கியமான சாதனையை பிரான்ஸ் நெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரேசில் 1958ல ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா அடுத்த வேர்ல்டு கப்பான 1962 அதே வேர்ல்டு கப் ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ கண்டினியூஸா ரெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரு டீம்ன்ற பெருமை பிரேசில் கிடைச்சிருக்கு. அந்த ரெக்கார்டை இந்த வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல பிரான்ஸ் 6 கேம்ஸ் விளையாண்டாங்க, 5ல ஜெயிச்சிருக்காங்க. மொராக்காவுக்கு எதிரான செமிஃபைனல்ல வெறித்தரமா விளையாடி 2:0 கணக்கில் அப்படியே ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி அர்ஜென்டினாவுடைய இந்த வேர்ல்டு கப் கேம்பெயின் ஸ்டார்டிங் ரொம்ப மோசமானது. சவுதி அரேபியா மாதிரி டீம் கூட தோத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றி தான் கிடைச்சது. அடுத்த 5 மேட்சஸ்ல கண்டினியூஸா ஜெயிச்சாங்க. செமிஃபைனல்ல குரோஷியாவுக்கு எதிரான மேட்ச்ல 3:0 கணக்கில் ஜெயிச்சு அப்படியே ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த வேர்ல்டு கப்ல டாப் ஸ்கோரர்ஸா ரெண்டு பேர் இருக்காங்க, லயனல் மெஸ்ஸி மற்றும் கிலியன் எம்பப்பே. இவங்க ரெண்டு பேருமே ஜாயின்ட் டாப் ஸ்கோரர்ஸா இருக்காங்க. ரெண்டு பேருமே 5 கோல்ஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் 2-2 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுல யாரு 3வது வேர்ல்டு கப் ஜெயிக்க போறான்ற ஒரு கேள்வி. இந்த ரெண்டு டீம்ஸுமே இது வரைக்கும் 12 தடவை மோதிருக்காங்க. அதுல அர்ஜென்டினா தான் டாமினேஷன்ல இருக்காங்க. அர்ஜென்டினா பிரான்ஸ்க்கு எதிராக 6 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. பிரான்ஸ் 3 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. மீதம் இருக்கிற 3 மேட்சஸ் டிரா இருக்கு. அப்படியே அர்ஜென்டினா வெர்சஸ் பிரான்ஸ்க்கு இடையே ஃபிஃபா வேர்ல்டு கப் உடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்துடலாம். இந்த ஃபிஃபா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லயே அர்ஜென்டினா தான் லீடிங்ல இருக்காங்க. அர்ஜென்டினாவும் பிரான்ஸும் முதல் தடவையா உருகுவேல நடந்த 1930 வேர்ல்டு கப்ல விளையாடினாங்க. அப்போ அர்ஜென்டினா 1:0 ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் ரெண்டு டீம்ஸுமே 1978 வேர்ல்டு கப்ல விளையாடினாங்க. மறுபடியும் அர்ஜென்டினா பிரான்ஸை 2:1 கோல் கணக்கில் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு போன வேர்ல்டு கப்பான 2018 வேர்ல்டு கப்ல மறுபடியும் பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் போதுறாங்க. இந்த தடவை பிரான்ஸ் ரிவெஞ்ச் எடுத்துறாங்க. 4:3 கோல் கணக்கில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. கான்டினென்ட் வைஸா அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸ்க்கு இடையே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெக்கார்ட் இருக்கு. வேர்ல்டு கப்பில் ஃப்ரான்ஸில் கடைசி சவுத் அமெரிக்கன் டீம், அதாவது ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் ஃப்ரான்ஸை தோக்கடிச்ச கடைசி சவுத் அமெரிக்கன் டீம்ன்ற பெருமை அர்ஜென்டினா கிடச்சிருக்கு. அது 1978 வந்துச்சு. அதுக்கப்புறமா எந்த ஒரு சவுத் அமெரிக்கன் டீமும் ஃப்ரான்ஸை ஜெயிச்சதே இல்லை. அதே மாதிரி அர்ஜென்டினாவை தோக்கடிச்ச கடைசி யூரோப்பியன் டீம்ன்ற பெருமை ஃப்ரான்ஸுக்கு கிடச்சிருக்கு. அதுதான் 2018 4:3 கணக்கில் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியும் அர்ஜென்டினாவும் வேர்ல்டு கப்பில் தோக்கடிச்சதே இல்லை. இப்போ அர்ஜென்டினா தன்னுடைய 6வது வேர்ல்டு கப் ஃபைனலில் சந்திக்க போகிறாங்க. இதில் அர்ஜென்டினா 2 தடவை கப் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் இது வரைக்கும் 2 வேர்ல்டு கப் ஃபைனல் தான் ஆடிருக்காங்க. அதில் ஆடின 2 வேர்ல்டு கப் ஃபைனலுமே அவங்க தோத்ததே கிடையாது. 1998 மற்றும் 2018 ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து அவங்க ரெண்டுத்திலுமே ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ரெண்டு டீம்ஸுமே ரொம்ப அட்டாக்கிங் கேம் தான் ஆடுவாங்க. அதனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஷாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா இதில் பெனால்டிஸ் எல்லாம் டிசைட் பண்ணால் இந்த ஃபைனல் இன்னும் சமத்திரிலிங்காக போகும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். 2022 வேர்ல்டு கப் உடைய ஃபைனலில் யார் ஜெயிக்க போகிறா, யார் சாம்பியன் ஆக போகிறா அப்படின்னு சொல்லுங்கள். அர்ஜென்டினாவா இல்லை ஃப்ரான்ஸா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் கூட சொல்லுங்கள். 𝗔𝗯𝗼𝘂𝘁 தமிழுக்காக ஆனந்தன்.